ஆண்டவர் ஆமென் இந்த நாளிலேயும் தேவ சமூகத்திலே வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை பாராட்டினபடியினாலே நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக அல்லேலூயா மகிமையை செலுத்துவோமா ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா ஆமென் அல்லேலூயா ஹாலேலூயா 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹாலேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் தருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து உம்முடைய திருசன்னிதானத்திலே கடந்து வரும்படியாக தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில் அளித்த நல்ல கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் வர வேண்டியதான் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் சீக்கிரமாய் கூட்டி சேர்த்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் சிந்திக்கிற வசனங்கள் சங்கீதம் சாட்சி தூதுகள் காணிக்கைகள் ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் ஆளுகை செய்வீராக இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் யார் யார் சரீர பலகீனங்களினாலே வர தடைப்பட்டு காணப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் சந்தித்து பூர்ணமாய் பலப்படுத்தி வரும் நாட்களிலே உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா உம்முடைய திரு சமூகத்திலே பூர்ணமாய் சமர்ப்பிக்கிறோம் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பியும் ஆமென் பாடுகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இசைக்கருவிலே வாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக கிருபையும் சமாதானம் நிறைவாய் பெருகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக வேண்டுகிறோம் ஜபங்கேளும் பிதாவே ஆமேன் துதி கணம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கணம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே வானாதி வானங்களே துதியுங்கள் ஆகாய மண்டலமே துதியுங்கள் வானாதி வானங்களே துதியுங்கள் ஆகாய மண்டலமே துதியுங்கள் தண்ணீராளங்களே துதியுங்கள் பூமியில் உள்ளவை துதியுங்கள் தண்ணீராளங்களே துதியுங்கள் பூமியில் உள்ளவை துதியுங்கள் துதி கணம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கணம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே அக்கினி கல்மலையே துதியுங்கள் மூடு பனி பெருங்காச்சே துதியுங்கள் அக்கினி கல்மலையே துதியுங்கள் மூடு பனி பெருங்காச்சே துதியுங்கள் மலைகள் மேடுகளே துதியுங்கள் பறவை பிராணிகளே துதியுங்கள் மலைகள் மேடுகளே துதியுங்கள் பறவை பிராணிகளே துதியுங்கள் துதி கணம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கணம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே வாலிபர் கன்னியரே துதியுங்கள் பெரியோர் முதியோரே துதியுங்கள் வாழ கன்னியரே துதியுங்கள் பெரியோர் முதியோரே துதியுங்கள் பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள்
இயேசுவை என்றுமே துதித்திடுவோம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம் துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடல் புத்தகத்தில் 134வது பாடல் தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்கிற பாடலை உற்சாமய கரங்களை தட்டி சேர்ந்து பாடும் தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ அக்கினி சோதனை பற்றிக்க வந்தோம் முஷ்டடி தன்னில் தோன்றிய தேவ அக்கினி சோதனை பற்றிக்க வந்தோம் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவரன் பதையில் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவர பதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் வெள்ளம் பொன்னிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரனேமியா ஆவியை அழித்தே வெள்ளம் பொன்னிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரனேமியா ஆவியை அழித்தே திட நம்பிக்கை தைரமீந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே திட நம்பிக்கை தைரமீந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் நித்திய தேவனா சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனா சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரன் பாதையில் ஒளியா காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரன் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் வெள்ளம் போல் நீந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே வெள்ளம் போல் நீந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே திட நம்பிக்கை தைரமீந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே திட நம்பிக்கை தைரமீந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளதே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம்
ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடல் புத்தகத்திலே 604வது பாடல் மேகம் மீதிலே சுராஜன் வேகம் வாரார் என்கிற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். திருப்பி ரெண்டாவது பாடும்போது ஆவில் நின்றவர்களாய் ஆண்டவரை ஆராதிப்போம். மேகம் மீதிலே சுராஜன் வேகம் வாரே மேகம் மீதிலே சுராஜன் வேகம் வாரே ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாரே ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாரே மேகம் மீதிலே சுராஜன் வேகம் வாரே மேகம் மீதிலே சுராஜன் வேகம் வாரே ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனியில் வாரே ஆண்டவர் தாமே ஆர்ப்பரி போடே அவனியில் வாரே மீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவா மீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவா மேகம் மீதிலே சுராஜன் வேகம் வாரே சுராஜன் வேகம் வாரே கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவா கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவா மறிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் பறந்தே போவாரே மறிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் பறந்தே போவாரே மேகம் மீதிலே சுராஜன் வேகம் வாரே மேகம் மீதிலே சுராஜன் வேகம் வாரே பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே பாடுபட்டவர் தாமே பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே பாடுபட்டவர் தாமே கூடும் நமக்கோ குறைவில்ல பலனை கூவிய கொடுத்திடுவா கூடும் நமக்கோ குறைவில்ல பலனை கூவிய கொடுத்திடுவா மேகம் மீதிலே சுராஜன் வேகம் வாரே மேகம் மீதிலே சுராஜன் வேகம் வாரே அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே அவர் வரும் வேளையை எவருமே அறியா ஆண்டவரே அறிவா அவர் வரும் வேளையை எவருமே அறியா ஆண்டவரே அறிவா மேகம் மீதிலே சுராஜன் வேகம் வாரே மேகம் மீதிலே சுராஜன் வேகம் வாரே ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வா ஆண்டவரே சுதமே ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வா ஆண்டவரே சுதமே நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில் நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில் மேகம் மீதிலே சுராஜன் வேகம் வாரே மேகம் மீதிலே
राजन बेगम्बारे அல்லேலூயா கீதமை பாடி அங்க மகிழ்ந்தாடிடுவோ அல்லேலூயா கீதமை பாடி அங்க மகிழ்ந்தாடிடுவோ வல்லவர் வரும் வேளையுமீதோ மெல்லவே நெருங்கிட்டே வல்லவர் வரும் வேளையுமீதோ மெல்லவே நெருங்கிட்டே மேகமேதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே மேகமேதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில் நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில் மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே அல்லேலூயா கீதமே பாடி அக மகிழ்ந்தாடிடுவோ அல்லேலூயா கீதமே பாடி அக மகிழ்ந்தாடிடுவோ வல்லவர் வரும் வேளையுமீதோ மெல்லவே நெருங்கிட்டே வல்லவர் வரும் வேளையுமீதோ மெல்லவே நெருங்கிட்டே மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே 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 ஆண்டவரே ஹாலேலூயா 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 அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே குளோரா பால பார பௌடு ரிபிக மனகந்தல் ஆர பால பௌ சபல பல பௌட ரதியா ஜூடவல பௌதல ரபிக பல துரவல வர மிக பல துர்கா பல ஜுலதல பிலாதர பௌ சம்பல ராதல ரபடி விளிவிக்க மர பலவா அல்லேலூயா ஹாலேலூயா ஆண்டவரே சோத்திரம் பிரைசலார் ஹாலேலூயா ஹாலேலூயா ஆமென் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா தகப்பனே மை துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே மை துதிக்கிறோம் கர்த்தாதி கர்த்தாவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா அப்பாமக்கு ஸ்தோத்திரம் ஹாலேலூயா தகப்பனே மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவர் நீர் வாக்கு மாறாதவர் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஹல்லேலூயா 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 ஜுட்டபர விகபல ஹந்தல ஜுட்டகா ரகதக ரவிலி ரபக பத்துலா ரகர பௌட ரவிக வலவ சாந்தலா ஆமேன் ரீகமா லகத்துலா தகர பிலாதர பௌட பஸ்கிரே தரைடு பில் வீக்கமார பௌசியாரா ஹல்லேலூயா கதாவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரிபாலா காபா ஷபாலா தீராபாலா பவுடரதா ஜுதிரிதிலிபிகபலதரபலபவுடரதிகமனஹைடகரகடகஸ்கலாதிபாலபௌஷே ரியாதராதலபௌடிபிகபஸ்கரேதிரிபிலாட்டலாத்ராச்சலாத்ரிபிகமாபிரபாசந்தராதிரிபி ஹல்லேலூயா தகப்பனே. எங்கள் ராஜாவே அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. குளோரி கபால பவுடா ரபாதிகா பால சந்தலா ரபவுடா உடம நபா திருவி கபல துலாரகர கடக சந்தலா திருவி கபால மௌசே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆமென். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. க்ளோரியஸ் காட் ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். இயேசுப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வர ஆண்டவர் நமக்கு அளித்த நல்ல கிருபைகளுக்கு ஆயக்கத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வர தடைப்பட்ட ஆத்துமாக்களை நீ வரக்கூடிய நேரங்களில் ஆண்டவர் கூட்டி சேர்க்கும்படி ஆயக்கத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாட்களிலே தேசத்தை பாதித்து கொண்டிருக்கிற கொடிய வைரஸுடைய சகல கிரியைகளையும் ஆண்டவருடைய தேசத்தை விட்டு அகற்றி போடும்படி ஆயக்கத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விடுதலையாய் தேவனை ஆராதிப்பதற்கான வழிகளை தேவனாகிய கர்த்தர் திறந்து தரும்படி ஆயக்கத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாட்களிலே சரீரத்தில் பலவீனர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பூரணமாய் பலப்படுத்தி பாதுகாக்கும்படி ஆயக்கத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ப்ரைஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான நல்ல காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் நல் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் கூறிக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசிக்க கேட்டதான சங்கீதத்திலே 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆலயத்திலே அவர் இருக்கிறார். தேவன் தங்கி இருக்கிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் உலாவுகிற இடம், அது பரிசுத்தமான ஒரு இடமாக இருக்கிறார். ஆகவே தேவன் தங்கி இருக்கிற அந்த பரிசுத்தமான இடத்திலே ஆமென் அசுத்தமான கிரியைகளுக்கு ஒருபோதும் இடம் இல்லை. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். அவர் தம்முடைய ஆலயத்திலே இருந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்பதை தான் தொடர்ந்துள்ள வசனம் சொல்லுகிறது. அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. இப்படி தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் மனுஷர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே வந்திருக்கிற நம்மை பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் எந்த நிலையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம், எந்த தேவையோடு நாம் கடந்து வந்திருக்கிறோம், எந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராகவே அவர் காணப்படுகிறார். நம்முடைய இருதயத்தினுடைய வேதனைகள் நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தினுடைய தவிப்புகள் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரர் என்ன செய்கிறாரா பார்க்கிறார். ஆமென். உணர்வு உள்ளவன் உண்டோ, தேவனை தேடக்கூடிய இருதயம் உள்ளவன் உண்டோ, தேவனை தேடக்கூடிய மனம் உள்ளவன் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறோம் மட்டுமல்ல, அவர் நம்மை சோதித்து அறிகிறவராகவும் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்மை சோதித்து அறிகிறவர், நம்முடைய வாழ்க்கையை சோதித்து அறிகிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை சோதித்து அறிகிறவராக அவர் இருக்கிறார். ஆகவே அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்துள்ள வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஸ்தோத்திரம். ஏழாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியின் மேலே பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறார். அவர் செம்மையானவனை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அவருடைய ஆலயத்திலே வந்திருக்கிற நாம் அவருடைய ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாக்கப்படும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். 36வது சங்கீதத்திலே இவ்விதமாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால்
திருப்தி அடைவார்கள். உமது பேர் இன்ப நதியினால் அவருடைய தாகத்தை தீர்க்கிறீர். பாருங்கள், தேவனுடைய ஆலயத்திலே சம்பூரணம் இருக்கிறது, தேவனுடைய ஆலயத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனுடைய ஆலயத்திலே நன்மை இருக்கிறது, தேவனுடைய ஆலயத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது, தேவனுடைய ஆலயத்திலே விடுதலை இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக வரக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அவர்கள் ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினாலே திருப்தி அடைகிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவர் தம்முடைய ஆலயத்திலே இருந்து கொண்டு நம்மை பார்க்கிறார். அவர் நம்மை சோதித்து அறிகிறார். மாத்திரமல்ல, நம்மை திருப்திப்படுத்தி அனுப்புகிறவராக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட நம்மை திருப்திப்படுத்தி அனுப்புகிற ஆண்டவர், இன்னைக்கு நாம் எந்த தேவையோடு அவருடைய ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறோமோ, எந்த நோக்கத்தோடு அவருடைய ஆலயத்தை நோக்கி நாம் வந்திருக்கிறோமோ, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற நம்மை அவர் திருப்திப்படுத்தி அனுப்புகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே ஒரு சில நிமிடங்கள் கூட நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா, நம் ஆண்டவரை நாம் துதிப்போமா, நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஓ தேவர் தங்குகிற இடம் பரிசுத்தமாய் இருக்கிறது. பரிசுத்தமான ஆலயத்திலே எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார், ஒரு தாய் ஏற்றுவது போல் ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரமப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய திரு சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மட்டுமாக உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து மனுபுத்திர நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய இமைகளை சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை பார்க்கிற தேவனாக, எங்களை சோதித்து அறிகிற தேவனாக ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே நீர் எங்களை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடியினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு, என்னென்ன சூழ்நிலைகளிலே கடந்து வந்தார்களோ தகப்பனே, அந்த நிலைமைகளுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு மாறுதலை உண்டு பண்ணி ஒரு விடுதலையோடு, ஒரு திருப்தியோடு, ஒரு சமாதானத்தோடு ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை நீரே மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
தாழ்மையாக வேண்டுகிறோம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய அடையாளங்களை குறித்து நாம் தியானிக்கும்படியாக ஆரம்பித்திருக்கிறோம். மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே அந்த வருகையை குறித்து நாம் சிந்திப்பது நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவேன் என்று வாக்கு பண்ணி போயிருக்கிறார். அவர் சொன்னபடியே அவர் மறுபடியும் வருவார். எபிரேயர் 10:37 சொல்லுகிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிக்க காரணம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். வருகைக்குரிய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து கடந்த மாதத்திலே நாம் ஒரு காரியத்தை சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் அதனுடைய 6 வசனம் முதல் வாசிப்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலும் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பாருங்கள், இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் உலகத்திலே பல விதமான யுத்தங்கள் நடந்து முடிந்து விட்டது. முதலாம் உலக மகா யுத்தம் நடந்து முடிந்து விட்டது. இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்து முடிந்து விட்டது. மூன்றாவது உலக மகா யுத்தத்திற்கு உலகம் இன்றைக்கு ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறது. ஆங்காங்கு பத்திரிகைகள் செய்திகள் மூலமாக, டெலிவிஷன் செய்திகள் மூலமாக நடக்கக்கூடியதான யுத்தங்களை குறித்தும், அந்த யுத்தத்தினால் உண்டாகிற மரணங்களை குறித்தும், அந்த யுத்தத்தினால் உண்டாகிற இழப்புகளை குறித்தும், பாதிப்புகளை குறித்தும் நாம் எல்லாரும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதைத்தான் இயேசு சொன்னார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஆனால் கலங்காதபடி என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் கலங்க வேண்டாம், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கலங்க வேண்டாம், அபிஷேகம் பெற்ற நீங்கள் கலங்க வேண்டாம், ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கலங்க வேண்டாம். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த யுத்தங்களோ யுத்தங்களை செய்திகளோ நீங்க கேள்விப்படுவீர்கள். அங்க யுத்தம் இங்க யுத்தம்னு சொல்லி நாம் அநேக விதமான யுத்தங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். நடந்த யுத்தங்களை குறித்த சரித்திரங்கள் உண்டு. எல்லாவற்றையும் சொல்லி போக சமயம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் ஜீவிக்கிற காலம் ஒரு கடைசி காலம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. வருகைக்குரிய அடையாளங்களில் இரண்டாவது அடையாளம் யுத்தங்களையும் யுத்தங்கள்
எங்களை செய்திகளையோ கேள்விப்படுவீர்கள். நாம் கேட்டிருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அநேக யுத்தங்கள் நடந்து முடிந்து விட்டது. அந்த யுத்தத்தினால் உண்டாகிறதான பாதிப்புகள், ஆமென், அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் மடிந்து போனார்கள், எத்தனையோ வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு போனது, எத்தனையோ பட்டணங்கள் நாசமாய் போனது, ஆமென், எத்தனையோ கிராமங்கள் பாழாக போய்விட்டது. காரணம், அந்த யுத்தத்தினால் உண்டாகிற பாதிப்புகள். இவை எல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் நடக்க வேண்டியதுதான், ஆனாலும் முடிவு உடனே வராது. அல்லேலூயா, ஆமென். அப்போ முடிவு உடனே வராது. இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது, இன்னும் யுத்தங்கள் ஆமே நடக்க இருக்கிறது. ஆகவே முடிவு இப்பொழுது வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிற காரியம் என்ன? ஏழாவது வசனத்திலே நாம் படிக்கிறோம், மூன்றாவது அடையாளம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தையும் நிறைவேறிவிட்டது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஸ்தோத்திரம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் இன்னைக்கு எழும்பிக் கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். பத்திரிகை செய்திகள் அதை நமக்கு சொல்லுகிறது, டெலிவிஷன் செய்திகள் அதை நமக்கு சொல்லுகிறது. அதனால இதெல்லாம் நமக்கு தெரியாத காரியம் அல்ல. இரட்சகராகிய இயேசு, ஆமென், ஆதி நாட்கள் அந்த நாட்களிலேயே அவர் சொல்லி போன வார்த்தை. இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு இருந்த நாட்களில் சீசர்களுக்கு சொல்லி போன வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஜனத்துக்கு விரோதமாக ஒரு ஜனம் எழும்புகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்புகிறது. அப்படி என்றால் அவை இன்னைக்கு நாம் காண்கிற விரோதங்கள், அவை ராஜ்யங்களுக்குள் ஏற்படுகிற விரோதங்கள், ஜனங்களுக்குள்ள ஏற்படுகிற விரோதங்கள், அது இன்றைக்கு உள்ள காரியம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வருகையின் அடையாளம் என்று சொல்லி அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இது மூன்றாவது அடையாளம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து என்ன சொல்லுகிற பாருங்க, பஞ்சங்களும், பஞ்சங்கள் பாருங்க, நம்முடைய தேசத்துல, ஆமென், அநேக இடங்களில் பஞ்சங்கள் உண்டாயிற்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பஞ்சத்தினால எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள். ஓர் அமை ஸ்தோத்திரம், ஆகாரம் இல்லாததுனால, ஒரு துண்டு அப்பம் இல்லாததுனால, ஸ்தோத்திரம், அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள். அம்மன் சோதரம், பஞ்சத்தின் நிமித்தமாக எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போனது, எத்தனையோ தேசங்கள் அழிந்து போனது என்பதை நாம் மறந்திருக்க வாய்ப்பில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்திலே ஏற்பட்ட ஒவ்வொரு ஆண்டுகளிலும் ஏற்பட்டதான பஞ்சங்கள், அந்த பஞ்சத்தின் நிமித்தமாய் மரித்து போன ஜனங்கள், அந்த பஞ்சத்தின் நிமித்தமாய் ஏற்பட்ட பாதிப்புகள் ஏராளம் உண்டு என்பதை நாம் மறந்திருக்க முடியாது. ஆகவே தேசத்தில் ஏற்பட்டதான பஞ்சங்கள் எல்லாம் இயேசுவினுடைய வருகைக்குரிய அடையாளங்களாகவே அவைகள் காணப்படுகிறது. அல்லேலூயா, சத்தமாய் கதுமைப்படுத்தும் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே, ஸ்தோத்திரம். பஞ்ச நாட்களிலே பஞ்சத்தை போக்குவதற்காய், பஞ்சத்தில் ஆமே பசியை ஆற்றுவதற்காக பெற்ற பிள்ளைகளையே ஆமேன் வெட்டி துண்டு துண்டாக்கி சாப்பிட்ட சரித்திரங்கள் ஆமேன் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே அவ்வளவு கொடிய பஞ்சங்கள் தேசத்திலே உண்டாயிற்று. இவையெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம், ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லப்படுது பாருங்க, கொள்ளை நோய்கள், கொள்ளை நோய்கள். இந்த கொள்ளை நோய் குறித்து நாம்
ஸ்தோத்திர படிக்க கவனிக்கும் போது நம்முடைய தேசத்துல எத்தனையோ விதமான கொள்ளை நோய்கள் ஆமென் பரவி அதனால எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். எயிட்ஸ் என்கிறதான கொள்ளை நோய், அந்த கொள்ளை நோயினால எத்தனையோ ஆயிரங்கள் மரித்தது. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்க, மூளை காய்ச்சல், அந்த மூளை காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரங்கள் மரித்து போனது. ஆமென். டெங்கு காய்ச்சல், எலி காய்ச்சல், பிளேக்கு, ஸ்தோத்திரம், மலேரியா, இப்படி சிக்கன்குனியா அப்படின்னு சொல்லி நிறைய ஆமென் விதவிதமான கொள்ளை நோய்கள் உடைய தேசத்திலே பரவினது. ஸ்தோத்திரம். கடந்த காலங்களை நாம் எண்ணி பார்க்கிறதான வேளையிலே எத்தனையோ கொள்ளை நோய்கள் தேசத்திலே பரவி வந்து எத்தனையோ பேரை ஆமென் வாரி கொண்டு போனது. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆமென் கொரோனா என்கிறதான ஒரு கொள்ளை நோய் தேசத்தை பாதித்து கொண்டிருக்கிறது. ஆமென். கடந்த வருஷத்துல எத்தனையோ தேவ பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஆமென். மே மாதத்துல மட்டும் 100 தேவ ஊழியர்கள் மரித்து போனார்கள். ஆமென். சோதர, எத்தனையோ தேவ பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஆமென். அவ்வளவு பயங்கரமாக இந்த கொரோனாவுடைய ஆமென் கொள்ளை நோயுடைய தாக்கம் தேசத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அது முடிவடையவில்லை. ஆமென். ஏனென்றால் அது கொள்ளை நோய். பிரைஸ் தி லார்ட். அதமா சொல்லும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நோய்களும் வர வர ஆமென் விஞ்ஞானம் வளர்ச்சி நிமித்தமாக மருந்துகளை கண்டுபிடித்து பல காரியங்களை செய்கிறாங்க. இதில் ஏதோ கொஞ்சம் பேர் தப்புகிறாங்க, மீதி எல்லாம் மாண்டு போகிறது. ஆனால் அந்த கொள்ளை நோயிலிருந்து தப்பு வைப்பதற்கு நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒருவரே வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதமாய் சொல்லும் எனக்கு தந்த வெளிப்பாடு அதுதான். சோதரம், எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை மருத்துவங்கள் என்னதான் பண்ணினாலும் ஆண்டவர் கிரிய செய்யாம இந்த கொள்ள நோயிலிருந்து தேசம் விடுதலை ஆக போகிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், இது ஒரு கொள்ளை நோய். ஸ்தோத்திரம். இது ஆமென் மருந்து கண்டறியப்பட முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். மருந்து கண்டு ஆமென் மருந்து கொடுத்தாலும் கூட அதற்குரிய பலனை காண முடியாது. ஆகவே பயங்கரமான கொள்ளை நோய் நாட்களில் பரவிக்கொண்டிருக்கிறது. இது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்குரிய அடையாளம் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, தேசத்திலே பாவம் பெருகும் போது, தேசத்திலே அக்கிரமம் பெருகும் போது ஆண்டவர் தேசத்தை கொள்ளை நோயினாலே பாதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே இன்றைக்கு தேசத்தில் பெருகிக் கொண்டிருக்கிற பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம், அசுத்தமான ஜீவிதங்களின் நிமித்தமாகத்தான் இந்த கொள்ளை நோய் தேசத்தில் பரவி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இதிலிருந்து விடுதலை செய்ய நம்முடைய ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. சத்தமாய் ஆண்டவரைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் கிருபையினால நம்மை இம்மட்டுமாய் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். சோத்ரோ, நம்மை போன்ற படிப்பு, நம்மை விட படிப்பு உள்ளவர்கள், நம்மை விட அந்தஸ்து உள்ளவர்கள், நம்மை விட மேன்மை உள்ளவர்கள், நம்மை விட அறிவாளிகள் எத்தனையோ பேர் இந்த கொள்ளை நோயினால் மரித்து போனார்கள். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 2 Samuel 7:14 ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமென்.
आशीर्वाद विद भूमि अतिर्चि भूमि अतिर्चा मरीत चरत्र अंपान पिछले भूमि अतिर्चि नाम केटो आम एतो भूमि अतिर्चो ग्राम पटा पाला भूमि अतिर्ची क्रिया
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் தேவ பிரசன்ன நம்மோடு கூட இருந்தபடி ஆலவரே சோதரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா சோதரம் வருகைக்குரிய அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறபடி ஆள் கத்திரே சோதரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா அன்றைய மகிமையான உரைக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி ஆயக்கத்திலே சோதரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா சோதரம் 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 ஆமென் மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய வருகை நாட்கள் மிக மிக சமீபமாகி கொண்டிருக்கிறது வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் தேசத்திலே ஆண்டவரே நிறைவேறி கொண்டிருக்கிறதப்பா இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே கர்த்தாவே உம்முடைய வருகைக்கென்று நீரங்களை தகுதிப்படுத்தி நீரங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா உடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒருவராகிலும் அன்றுவரே நித்திய ராஜ்யத்துக்கு அபாத்திராய் போகாதபடி உம்முடைய வருகையிலே பங்காளிகளாய் காணப்படத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் தாமே உதவி செய்தள்ளபடியாய் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் வந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தடைப்பட்டவளை நீ வரக்கூடிய நேரங்களில் கர்த்தர் கூட்டி சேரும் தொடர்ந்து உடைய நாமத்தை நீரை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் சகல துதி கன மகிமையாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக வேண்டுகிறோம் ஜெபங்கேளும் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சேகவும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக ஆமேன் அல்லேலூயா 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 ப்ரைஸ் தி லார்ட் கர்த்தர் தாமே உங்களை என்னுடைய ஆசீர்வதிப்பாராக